கேரள தங்கக்கடத்தல் வழக்கில் முதலமைச்சர் பினராயி விஜயனின் முன்னாள் முதன்மைச் செயலாளர் சிவசங்கரிடம் விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. கேரள உயர்நீதிமன்றம் சிவசங்கரின் முன்ஜாமீனை தள்ளுபடி செய்த நிலையில் அவரை கைது செய்வதற்கும் தடை இல்லை என்று அறிவித்திருந்தது. இந்த சூழலில் சிகிச்சை பெற்று வந்த அவர் கைது செய்து அழைத்து செல்லப்பட்டு வருகிறார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ்குமார், முதல்வருடைய முன்னாள் முதன்மைச் செயலாளர் சிவசங்கரன் தற்போது அவருடைய ஜாமீனும் மறுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை அவர்கிட்ட என்ன மாதிரியான கோணத்துல விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறாங்க? நிச்சயமாக சிவசங்கரி, கேரளாவில் தங்க கடத்தல் வழக்கை பொறுத்த அளவில் நாளுக்கு நாள் ஒரு புதிய ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வாகவே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தொடர்புடைய சந்தீப் நாயர், ரமேஷ் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டவரை கைது செய்து தொடர்ச்சியாக விசாரணை என்பது வருமான வரித்துறை, சுங்கத்துறை, அமலாக்கத்துறை, எண்ணெய் அதிகாரி தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த வகையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 101 மணி நேரம் சுங்கத்துறையும் அதே போல் அமலாக்கத்துறையும் தொடர்ச்சியாக சிவசங்கரிடம், அதாவது கேரளா முதல்வரின் முன்னாள் முதன்மை செயலாளராக இருந்த சிவசங்கரிடம் தொடர்ச்சியான விசாரணை என்பது மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கடைசியாக அவர் அமலாக்கத்துறை என்ப அதிகாரிகள் விசாரணைக்காக கொண்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு உடல் நோய்வாய்ப்பட்டதாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு மீண்டும் விசாரணை என்பது நடத்தினார். இந்த நிலையில்தான் சிவசங்கரை கைது செய்யக்கூட வேண்டிய ஒரு அச்சத்தில் அவர் ஏற்கனவே எண்ணெய் நீதிமன்றத்தில் ஒரு முன்ஜாமீன் மனுவை வந்து தாக்கல் செய்திருந்தார். ஆனால் எண்ணெய் அதிகாரிகள் இவரை அந்த சங்கடத்தில் வழக்கப்பட்டார்கள், இவரை குற்றவாளியாக இருக்கவில்லை என கூறியதை தொடர்ந்து அந்த வழக்கிலிருந்து முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் எண்ணெய் அதிகாரிகள் எண்ணெய் நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் சுங்கத்துறை அதிகாரிகளும் அதே போன்று அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தொடர்ச்சியான விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் இவரை கைது செய்யக்கூடும் என நினைத்ததன் அடிப்படையில் இவர் கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு, அதாவது தனக்கு உடனே கைது செய்யக்கூடாது என முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் என்பது செய்திருந்தார். இந்த நிலையில்தான் ஏற்கனவே 2 முறை விசாரணைக்கு வந்த இந்த மனுவானது இவரை கைது செய்யக்கூடாது எனவும் இன்று இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று 20 நிமிடத்துக்கு முன்பாகவே அந்த கேரள உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி அசோக் மேனன் என்பவர் இவருக்கு வந்து அந்த இவரது ஜாமீன் மனு மீதான அந்த மனுவை தள்ளுபடி செய்தார். தொடர்ச்சியாக இவரை கைது செய்ய தடை இல்லை எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இவர் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவர் என்பதால் திருவனந்தபுரம் வாஞ்சியூர் பகுதியில் உள்ள ஒரு ஆயுர்வேத மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது அந்த தீர்ப்பு கிடைக்க தீர்ப்பு வெளியாகி சற்று நேரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாஞ்சியூர் பகுதியில் உள்ள திருவனந்தபுரத்தில் இருக்கும் வாஞ்சியூர் பகுதியில் இருக்கும் அந்த ஆயுர்வேத மருத்துவமனைக்கு வந்தனர். அங்கிருந்து சிவசங்கரை தற்பொழுது அந்த அதிகாரிகள் காரில் அழைத்து சென்றனர். தொடர்ச்சியாக இவரை கொச்சியில் நேரடியாக கொச்சி அலுவலகத்திற்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு தகவல் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. இல்லை என்றால் போகும் வழியில் இவரை கைது நடவடிக்கையை மேற்கொண்டு அதன் பின்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைத்திருக்கிறது. முன்னதாக நீதிமன்றத்தை பொறுத்த அளவில் தான் எந்த தப்பும் செய்யவில்லை என சிவசங்கரின் வழக்கறிஞர் அங்கு வாதிட்டார். ஆனால் அவர்களை என்ன அதே போன்று சிங்கத்துறையும் அதே போன்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர்களை பொறுத்த அளவில் தொடர்ச்சியாக இவர் சுற்றுலாத்துறையை முன்னிறுத்தி இவர் பல்வேறு நிகழ்வுகளில் ஈடுபட்டிருக்கின்றனர். தங்க கடத்தல் வழக்கை பொறுத்த அளவில் இவருக்கு நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றன. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.